Hi friends, welcome back to my channel. In this video, excessive hair loss, grey hair. This is external exercise we address intake videos like health drink curry leaves use so intake so apart from intake exercise hair growth beneficial. இதல நான் cover பண்ற 1 or 2 exercise பாத்தீங்கன்னா அது யோகா சம்பந்தப்பட்டதுதான். சோ ரொம்ப சேஃப் தான் உங்களுக்கு. சோ இது என்ன exercise தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா then please continue watching. Okay friends, to start with நான் நிறைய எக்சர்சைஸ் உங்களுக்கு சொல்லல, ஏன்னா யூசுவலாவே யோகா எக்சர்சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே பிரீதிங் சம்பந்தப்பட்டது, அதுக்கு அப்புறம் blood flow, இது ரெண்டு தான் மேஜரா நம்ம யோகால கான்சென்ட்ரேட் பண்றது. இது பாத்தீங்கன்னா hair loss பாத்தீங்கன்னா மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கலாம் friends, பட் ஆனா பேசிக்கான ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா blood flow இனஃபா நம்மளோட ஹேரோட ஸ்கேல்புக்கு இனஃப் blood flow இல்லனா தான் நமக்கு hair loss இருக்கும். ஈவன் உங்களுக்கு hair loss இருந்தா கூட நீங்க திருப்பியும் hair grow ஆகணும் அப்படினா அதுக்கு enough oxygen அந்த hair roots க்கு கண்டிப்பா தேவை. சோ அந்த oxygen எப்படி வரும்னா நம்ம blood flow நமக்கு scalpல நல்லா இருந்தா மட்டும் தான் அதுக்கு oxygen கிடைக்கும். சோ அந்த blood flow increase பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த எக்சர்சைஸ். இந்த எக்சர்சைஸ்லாம் பாத்தீங்கன்னா ancient காலத்துல இருந்து ரொம்ப ஒரு ரிலிஜியஸா அவங்க ஃபாலோ பண்ற எக்சர்சைஸ் இது. பட் இப்போ டைம் பீயிங் பாத்தியா யாரும் அதை கண்டுக்கிறது கிடையாது. பட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா யோகால இந்த எக்சர்சைஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலர் friends, பட் நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா பாலையாம் சொல்லுவாங்க. பாலையாம்னாலே அந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பால்னாலே உங்களுக்கு ஹிந்தில இட் இஸ் ஹேர். So hair ஓட நல்ல லென்த்தோட growth அப்புறம் thickness plus உங்களுக்கு சப்போஸ் மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருந்ததுன்னா கூட இந்த பாலையம் பண்ணா கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் friends. சும்மா நம்ம ஒரு 1 week பண்ணிட்டு அப்படியே நம்ம பயங்கரமா டிராஸ்டிக்கா நம்ம எந்த சேஞ்சஸுமே எதிர்பார்க்க முடியாது. கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணணும், அட்லீஸ்ட் மினிமம் 3 months நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணணும். பட் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ், நீங்க எங்க வேணா உட்காந்து உங்க ஆஃபீஸ்ல உட்காந்து செய்யலாம், இல்ல நீங்க டிராவல் பண்ணும்போது செய்யலாம். சோ உங்களோட இஷ்டம் தான் அது. சோ மார்னிங் 5 minutes ஈவினிங் 5 minutes நீங்க இதை செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. சோ உங்களோட நெயில்ஸ் இருக்கு இல்லையா, சோ இந்த 4 விரல் தான் நீங்க எடுத்துக்க போறீங்க. சோ இந்த 4 விரல் அப்புறம் இந்த 4 விரல் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க நெயில்ஸை நல்லா நீங்க அப்படியே ரப் பண்ணணும், அகேன்ஸ்ட் ஈச் அதர் ரப் பண்ண போறீங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸே. இந்த கட்டை விரல் யூஸ் பண்ணாதீங்க, இந்த 4 விரல் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி ரப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த 4 விரல்ல இருக்க நர்வ்ஸ் பாத்தீங்க, இந்த 4 விரல் சொல்றேன், இந்த நர்வ்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்போட கனெக்ட் ஆயிருக்கு. சோ நீங்க இந்த இது ரப் பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா blood flow உங்களோட ஸ்கேல்புக்கு போகும். சோ இதுதான் இதோட பேக்ரவுண்டு. சோ blood flow நல்லா இருந்தாலே உங்களுக்கு ஸ்கேல்புக்கு enough oxygen நல்லாவே கிடைச்சிரும் friends. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த செல்ஸை நல்லா ஒரு ரீஜெனரேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது திருப்பியும் ஆக்டிவேட் பண்றது அந்த blood flow தான். சோ நல்லா உங்களுக்கு செல்ஸ் ஆக்டிவேட் ஆச்சுனாலே உங்களுக்கு நல்லா ஹேர் நல்லா திக்காவும் இருக்கும், பிளஸ் growth நல்லாவும் இருக்கும், நல்லா லாங்காவும் உங்களுக்கு grow ஆகும். பிளஸ் இதுல கண்டிப்பா கிரே ஹேரும் அட்ரஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மினிமம் நீங்க 3 months to 6 months நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னா நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த 4 விரல் நல்லா நீங்க இந்த மாதிரி ரப் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு ரப் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு தலையில உங்களுக்கு அந்த blood flow ஆறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க ரொம்ப சைலண்டா ஒரு பிளேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது உங்களால ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுக்கு லைக் உங்களோட ஸ்கேல்ப்ல உங்களுக்கு லைக் அந்த blood flow ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கட்டவிரல் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா அது இட் இஸ் கனெக்டட் டு யுவர் பியர்ட் அண்ட் முஸ்டாஷ்னு சொல்றாங்க. சோ அங்க growth இருக்கும். மென் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம், பட் விமன் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. விமன் யூஸ் பண்ண வேண்டியது இந்த 4 விரல் மட்டும்தான். இந்த 4 விரல் நீங்க நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 5 minutes ஈவினிங் 5 minutes நீங்க ரப் பண்ணணும். நெயில் ரெண்டுமே ஒரு ஆசர மாதிரி ரப் பண்ணணும். So this is the first exercise balayam. Friends, so first exercise பாத்திருப்பீங்க. Second வந்து பாத்தீங்கன்னா uttanasana ன்னு சொல்வாங்க. இது வந்து அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு flexibility இல்ல. சோ நான் சைடுல பிக் போடுறேன் உங்களுக்கு. like straighta நின்னுட்டு நீங்க வந்து bend பண்ணனும். like எவ்வளவு தூரம் நீங்க straighta bend பண்ணி உங்களோட back வந்து பாத்தீங்கன்னா straighta இருக்கணும். leg வந்து straighta உங்களோட இது வந்து hipல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க bend ஆயிருக்கணும். சோ என்னால அந்த அளவுக்கு வந்து flexible-ஆ பண்ண முடியல. பட் ஆனா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது சொல்றேன். என்னால எவ்வளவு bend பண்ண முடியுமோ நான் bend பண்ணி so that idea வந்து பாத்தீங்கன்னா blood flow வந்து நமக்கு ஸ்கேல்புக்கு போணும் அதுதான் ஐடியா சோ அதனால வந்து எவ்வளவு தூரம் நான் வந்து like hair வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து இது பண்ணிருங்க untie பண்ணிட்டு விரிச்சு விட்டுட்டு நீங்க கம்ப்ளீட்டா குனியணும் குனிஞ்சிட்டு நீங்க வந்து எவ்வளவு தூரம் உங்களால வந்து இருக்க முடியும்னு பாருங்க maximum 3 minutes போறோம் friends பட் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏனா நீங்க எழுந்த உடனே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படினா சோ கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க பிபி இருக்கவங்க கண்டிப்பா இத அவாய்ட் பண்ணிருங்க फ्रेंड्स ப்ளீஸ் நீங்க அத பண்ண வேண்டாம் நீங்க ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் மட்டும் பண்ணா போறோம் சோ அதனால வந்து இந்த எக்சர்சைஸும் வந்து பாத்தீங்கன்னா blood flow வந்து பயங்கரமா இருக்கும் உங்க ஸ்கேல்புக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு ஹேர் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு appearance கொடுக்கும் ஒரு 10 டேஸ்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் தோ ஒரு புது ஹேர் grow ஆலனா கூட உங்களுக்கு appearance வந்து நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு appearance இருக்கும் உங்க ஹேர் சோ கண்டிப்பா இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி பண்ணுவேனா நார்மலா பெண்ட் பண்ணிக்கோங்க நின்னுட்டு நார்மலா பெண்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ஹேர் ஃபுல்லா முன்னாடி போட்டுக்கோங்க நல்லா நீங்க மசாஜ் பண்ணலாம் फ्रेंड्स உங்களோட finger tips வச்சு நல்லா மசாஜ் பண்ணலாம் சப்போஸ் நீங்க ஆபீஸ் போற அவசரத்துல இருந்தீங்கன்னா கோம் வச்சு நீங்க நல்லா வந்து பேக் கோம் சொல்வாங்க கவுந்து படுத்துட்டு பேக் கோம் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல blood flow வந்து நல்லாவே இருக்கும் இது maximum 3 minutes ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணா போறோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஓகே फ्रेंड्स third and last நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ உங்க ஹேரை வந்து நீங்க நல்லா வந்து மசாஜ் பண்ணனும் फ्रेंड्स அது சிம்பிளான ஒரு இதுதான் ஆனா நம்ம யாரும் அத ஃபாலோ பண்றது கிடையாது அதுதான் உண்மை நானுமே பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சில நேரத்துல நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் பட் அதுக்கு அப்புறம் வந்து ஹேர் ஃபால் இருக்கும்போது ஐயோ நம்ம பண்ணலையே அப்படிங்கற ஒரு தாட் வரும் சோ கண்டிப்பா வந்து வீக்லி once இல்ல 2 weeks once வந்து நல்லா வந்து ஹேர் வந்து நீங்க வந்து நல்லா உங்க finger tips வச்சு மசாஜ் பண்ணுங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லாவோ இருக்கும் ரிலாக்ஸிங்கா இருக்கும் சோ வீட்ல இருக்கவங்க யாரையாவது பண்ண சொல்லுங்க ஆயில் வந்து நல்லா வந்து வார்ம் பண்ணிட்டு நீங்க நல்லா மசாஜ் பண்ணனும் லைக் அந்த பிரஷர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்வாங்க அத பத்தி எனக்கு அவ்ளோ ஐடியா கிடையாது பட் நான் வந்து ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா ফুল ஸ்கேல்ப் வந்து எவ்வளவு தூரம் என்னால மசாஜ் பண்ண முடியுமோ finger tips வச்சு ரொம்ப பொறுமையா மசாஜ் பண்ணனும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்க blood flow வந்து அவ்ளோ increase பண்ணும் உங்களோட ஹேருக்கு நல்லா வந்து ஹெல்தியா இருக்கும் ஹேர் உங்களுக்கு என்னடா அது வளரல வளரலன்னு நீங்க நினைச்சிட்டே இருக்காதீங்க ஹேர் வந்து பார்க்கிறதுக்கு ஹெல்தியா இருந்தாலே உங்களுக்கு வந்து போறோம் சோ அது நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஹேர் வந்து appearance கொடுக்கும் பிளஸ் உங்களுக்கு நல்லா வந்து லாங்கா வந்து சீக்கிரமா ஆகும் உங்களுக்கு வந்து நல்ல growth வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹேர் மசாஜ் பண்றீங்களோ சோ இதுதான் third வந்து நான் வந்து எக்ஸ்டர்னலா நான் சொல்லணும்னு நினைச்சது friends அவ்வளவுதான் வீடியோ ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ் இல்லையா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட் கன்சிஸ்டன்ட்டா நீங்க இருக்கணும் டக்குன்னு விட்டுறாதீங்க 2-3 weeks பண்ணிட்டு விட்டுறாதீங்க உங்களுக்கு செகண்ட் வந்து கொஞ்சம் வந்து தலை சுத்தல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஸ்டிக் டு ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் அதுக்கு அப்புறம் third வந்து நான் சொன்ன அந்த மசாஜ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது ரெண்டுமே காம்பினேஷன்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்க வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆகாதீங்க எஸ்பெஷியலி போஸ்ட் டெலிவரி வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெயில் போடுறீங்க ரொம்ப டிப்ரஷனா இருக்கு ஹேர் லாஸ்னா இருக்கு அது கண்டிப்பா ரீக்ரோ ஆகும் நீங்க நல்ல ஹெல்தியா சாப்பிடுங்க இந்த மாதிரி எக்சர்சைஸ்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீக்ரோத் இருக்கும் நல்லா வந்து ஹெல்தியாவும் வளரும் சோ டோன்ட் வரி சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க फ्रेंड्स சோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க until next video take care bye